பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். வணக்கம், ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு எனக்கு கடவுளுக்கு நன்றி. என்ன ஆக்சுவலாக ஒரு 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 கதையை போய் சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னேன் மதன்னாங்கிட்ட. ஐயப்பனை தான் என்னை கூப்பிட்டு போய் கதை சொல்ல சொன்னார். ஒரு 10 நிமிஷம் கதையை கேட்டு இதை நம்பி வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு, இது ஜீக்கு வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு படமாக பண்ணலான்னு ஒத்துக்கிட்டதுக்கு அண்ணன் மதன் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு ப்ரூஸ்லின்னு ஒரு பெரிய ஃப்ளாப்புக்கு அப்புறம் யார்கிட்ட போய் கதை சொல்கிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது இருக்கிறப்போ ஐயப்பனை தான் சொன்னார் மதன் அண்ணாக்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னாரு. வந்து ஒரு 10 நிமிஷம் கதை தான் சொன்னேன். சொன்னோன்னா இல்லை இது நல்லா இருக்கும்டா தம்பி, இதை நீ உனக்கு என்ன தோணுதோ எழுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது மதன் அண்ணா தான். ஐயப்பண்ணா மதன் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ஜீல சொல்கிறப்போ அது அவங்களும் அந்த எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் அதே மாதிரி அவங்களும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கதை தான் கேட்டார். ஃபஸ்ட்டு ஷாம் கேட்டார், கௌஷிக் சார் கேட்டார், அவங்க ரெண்டு பேருமே கேட்டுட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் சிசு சார் கேட்டு அக்செப்ட் பண்ணார். ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி மேக்கிங்காக அதுக்கப்புறம் தான் விமல் அண்ணா உள்ளே வந்தார். விமல் அண்ணாவும் அதே மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் தான் கதை சொன்னேன். ஸோ இவங்க எல்லோரும் எதை நம்பி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னு தெரில, பட் ஸோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு சக்ஸஸ் வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப முக்கியமாக இந்த ப்ராடக்ட் என் அசன்டர் டீம் விட கேமராமேனாக தினேஷ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண, எனக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்னங்கிறத தேவை. நிறைய சண்டை போடுவோம் ஸ்பாட்டில், பட் அது இருந்தாலும் அது பயங்கர நன்றி. அதே மாதிரி அஜீஷும் பயங்கரமான ஒர்க், இதில் நடித்த எல்லாருமே, ரேஷ்மாவாக இருக்கட்டும் இனியாவாக இருக்கட்டும், என்னோடய ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு பாலசரணன், நான் ஒரு கேரக்டர் சொல்கிறப்போ அவன் காமெடினு நடிச்சிருந்தான், இதை மாற்றி ஒன்று பண்ணலான்னாங்கிறப்போ அவன் பயந்துட்டு இல்லைடா இனிமேல் யாரும் காமெடினா கூப்பிட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் உனக்கு இதானே வேணும் சரிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணான். முனிஷ்கான் இதில் வேலை செஞ்ச எல்லாருமே தனித்தனியாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டு சில பேருக்கு என்ன கதை இன்னும் உண்மையாக சொன்னால் விமலனுக்கே என்ன கதைன்றது தெரியாது முழுசாக. படம் முடிகிறப்ப தான் அண்ணன் வந்து ஏண்டா இந்த கிச்சாங்க கேட்டேன் முன்னாடி சொன்னால் நான் ஏதாவது மாறுவேசம் போட தான் நடிச்சிருப்பேடா அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி அவர் வந்து எங்கள் மாமா ஆக்சுவலாக அக்கா வீட்டுக்காரு. சினிமாவே தெரியாத ஒரு ஆளை ஒரு பெரிய கேரக்டருக்குள்ளார கொண்டு வர்றப்போ எவ்வளோ ஒரு பயம் இருக்குமோ எனக்கு மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது, பட் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசருக்காக இருக்கட்டும் ஜி டீமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை இவ்வளோ தூரம் ஒரு 4 வருஷம் இந்த இதெல்லாம் கடந்து என்னை கூட்டு வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஷாம், இது வந்து என்னோடய அசன்டேட்டட் டீமை தாண்டி இது இப்போது இந்த இது கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஷாம் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். டே அண்ட் நைட்டாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி வேலை செய்யணுங்கிறது ஆக்சுவலாக நிறையா ஷாம்கிட்ட வந்து நான் லேர்ன் பண்ணேன். நிறையா டே அண்ட் நைட் வந்து நான் அதாவது வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாலும் வாங்க பிரதர் போகலாம் பிரதர்னு சொல்லி பயங்கரமாக ஒர்க் பண்ண. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்கும் நன்றி. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் நீங்கள் பேசி முடிச்சுலன்னு சொல்ல நான் ஆசைப்பட்றேன். சினிமாவே தெரியாத ஒரு ஆள் நடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மொத்த சினிமா உலகத்துக்கும் தெரிகிற ஒரு ஆள் அவங்க படைப்பு மாற்றிருக்கு, அது ஃபஸ்ட்டு பாராட்ட என் கைத்தட்டு உங்களுக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வெற்றியை எப்படி 100% ஏற்றுக்கிறோமோ தோல்வியை கண்டிப்பாக 100% ஏற்றுக்கணும், அதுதான் வெற்றிக்கு அடுத்த படின்னுவாங்க. நான் நிறைய மேடைகளில் இந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, நம்மளோட முன்னாடி படம் இப்படி போச்சு அப்படின்னு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு இருக்கப்பவே நீங்கள் பெரிய சாதனையாளர் தான், அதுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு சொல்லி விளங்கு மாதிரி இன்னும் நிறைய படைப்புகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். அதில் ஜீஃபையும் ஒரு பங்காக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்டையர் டீமுக்கும் மேலனுக்கும் ப்ரொடியூசருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ டீம், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு சொன்னவங்களையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஏற்கனவே பாஜகவை பற்றி 1-2 வாரத்தை விட்டதுக்கு ஐடி ரெய்டுங்கிற பேரில் அவரை வந்து 1 வாரம் வச்சு செஞ்சிட்டார். ஸோ அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து அமைதியாகி